அப்பன் துரக்கி பிட்டி ஐயா ஜி கே வாசன் புகால் ஜி கே வாசன் புகால் மாவு கே வாசன் புகால் மக்கள் ஐயா ஜி கே வாசன் வாழ்க மக்கள் ஐயா ஜி கே வாசன் வாழ்க மக்கள் தலைவர் ஐயா ஜி கே வாசன் மக்கள் தலைவர் ஐயா ஜி கே வாசன் வாழ்க பெருந்தலைவர் காமராஜர் புகழ் வாழ்க பெருந்தலைவர் காமராஜர் புகழ் வாழ்க ஐயா மூப்பனார் புகழ் வாழ்க மக்கள் 47 க்கு பிறகு இன்றைக்கு 2022 வரை ஒரு இயக்கத்தை ஒரு தலை இந்த மதுரை மாநகராஜர் புகழ் ஓங்க பெருந்தலைவர் காமராஜர் புகழ் ஓங்க ஐயா மூப்பனார் புகழ் ஓங்க தமிழ் மாநில காங்கிரஸ் ஓங்க ஐயா ஜி கே வாசன் ஓங்க தமிழ் மாநில காங்கிரஸ் அடுத்தபடியாக ஐயா அவர்களுக்கு பெருந்தலைவர் 120 உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆலய பிரவேசம் அன்றைக்கு தினம் உத்தராமனுக்கு தேவர தலைமையில் வெற்றியபராக நடக்கிறது அரசியல் வரலாற்றில் பிரித்தெடுக்க முடியாத பெருந்தலைவருக்கு ஒரு தகுதி வாய்ந்த தலைவர் ஜி கே வாசன் இந்த விழாவை எடுக்கிறார் என்பதுதான் இந்த பொழுது பெற்ற ஆளுமையாக திகழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் எதிரிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமர்ந்திருக்கிறார் எதிர்கட்சி உறுப்பினராக இருந்து பேரறிஞர் அண்ணா ஒரு கேள்வியை பூஜ்ய அவர் அந்த வகையிலே தமிழ் மாநில காங்கிரசும் எடுத்துக் கொண்டிருக்கிறது ஆகவேதான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன அந்த பச்சை தமிழன் காமராஜரை பெருந்தலைவரை இழந்து விடாதீர்கள் தமிழக மக்களே 10 ஆண்டு காலம் அவரை கையிலே பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசினார் ஆனால் காலம் நேர்மை இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள் என்றால் உங்கள் அனைவரது இயக்க உணர்வுக்கு நான் தலைவணங்குகிறேன் நண்பர்களே மதுரை மாநகரம் இன்றைக்கு விழா கோலம் பூண்டிருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் தொண்டர்களும் இதுபோன்ற பிரம்மாண்டமான கூட்டங்கள் நடத்துவதிலே எந்த கட்சிக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்று இன்றைக்கு மீண்டும் மதுரையிலே நிரூபித்திருக்கிறீர்கள் இங்கே மேடையிலும் என் முன்னும் தலைவர்களையும் தொடர்ந்து இயக்க பணியாற்றி கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளையும் என்னால் பார்க்க முடிகிறது ஒருபுறம் நம்முடைய மரியாதைக்குரிய மகளிரை பார்க்கிறேன் நண்பர்களே ஒரு 10 நிமிஷம் பேசுறேன் பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் 7 மணிலேருந்து இருக்கீங்கன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நன்றி சார் ஒரு 10-15 நிமிஷம் மதுரை நகரத்தில் ஏன் இந்த கூட்டம் நடக்குது இதுக்கு என்ன முக்கியத்துவம் என்று கேட்டால் அரசியலில் வரலாற்று சிறப்புமிக்க இடம் மதுரை என்பது எல்லோருக்கும் தெரியும் அதையும் தாண்டி நண்பர்களே மதுரை மாநகரை பற்றி அறிந்து தெரிந்து புரிந்து அதற்கான வளர்ச்சிக்கு பெருந்தலைவர் காலத்திலேயே அடித்தளமிட்டார் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் இன்றைக்கு எந்த துறையிலே மதுரை சிறப்பாக செயல்பட்டாலும் அதற்கு அடித்தளமிட்டவர் கர்மவீரர் காமராஜர் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது அதே போல நண்பர்களே எது எப்படி அமைய வேண்டும் என்று இயற்றி அதற்கான பொருளை ஈட்டி அதனை காப்பாற்றி மேலும் அதன் செயல்களை ஒழுங்குபட வகுத்து 9 வருட காலம் சிறப்பாக ஆட்சி செய்த சரித்திர நாயகர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதுரை மண்ணினுடைய வீரத்தையும் மதுரை மண் நமக்கு அளித்த மகத்தான தலைவர்களையும் மதுரை மக்களுடைய தாயுள்ள பாசத்தையும் இங்குள்ள கோவில்கள் குளம் பூமி விவசாயம் உணவு திருவிழா என்று எல்லா சங்கதிகளையும் அவருடைய சகாக்களோடு பேசும்போது மதுரை குறித்து பெருந்தலைவர் காமராஜர் இவ்வளவு பேசுகிறாரே உள்ளூர் ஆட்களுக்கே வியப்பாக இருக்கிறது ஆகவே பெருந்தலைவர் நேசித்த மண் மதுரை என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது நண்பர்களே ஒரு சுவையான செய்தியை நான்
இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு முறை நகர கூட்டமைப்பு அபிவிருத்தி திட்டம் குறித்து 1960ஆம் ஆண்டுகளிலே விவாதித்த அதிகாரிகள் தமிழ்நாட்டில் நகர கூட்டமைப்பு ஏற்படுத்த பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பார்வையிட்டு அந்த மாநிலங்களுடைய நகரமைப்பை போல தமிழகத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்று முதல்வராக இருந்த பெருந்தலைவர் காமராஜரிடம் சென்று கேட்டார்கள். அதிகாரிகள் அதற்கான செலவு குறித்து அறிக்கையை காமராஜரிடம் கொடுத்தார்கள். ஏழை பங்காளன் அல்லவா, இது வேணாம் என்ன, பஸ் ஏறி மதுரைக்கு போங்க என்ன, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க என்ன, கோயிலுக்கு வெளியே முதல் சுற்று ஆவணி வீதி என்ன, அதற்கு அடுத்த சுற்று மாசி வீதி என்ன, கடைசி சுற்று வெளி வீதி என்ன என்று கூறி அவர்களிடம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் படபடவென, நமக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது, அவர் சொல்லியிருக்கார் அந்த காலத்தில் கீழ மாட வீதி, வடக்கு மாட வீதி, கீழ் மராட்ட வீதி, மேல் மராட்ட வீதி, கீழாவணி மேலாவணி, மூல வீதி கீழே வெளி வீதி மேல வெளி வீதி என்று 16 வீதிகளை குறிப்பிட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மொத்தம் 4 வீதி, மொத்தம் 4 பக்கமும் சேர்ந்து 16 வீதி, இதுதானே என்ன ஒழுங்கான நகர கட்டமைப்பு, இப்படி திட்டம் செய்யுங்க என்ன என்று நாட்டை நிர்மாணித்த சமூக விஞ்ஞானி நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் என்பதை இந்த மதுரை மண்ணிலிருந்து நான் கூறுவதை பெருமையாக கருதுகிறேன். நண்பர்களே, பெருந்தலைவர் காமராஜரது பிறந்த தின விழா. ஒன்றை மட்டும் நான் இங்கே கூற விளைகிறேன். நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை, அதற்கு எடுத்துக்காட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இருக்கு. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பணம் பெரிதல்ல, நல்ல மனம்தான் பெரியது, குணம்தான் பெரியது. அந்த குணமும் மனமும் உள்ள கட்சியும் தலைவர்களும் ஆட்சி செய்தால் மக்களுக்கு நல்லது என்று வருங்காலங்களிலாவது மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். தமிழகத்திலே நண்பர்களே, அன்றும் இன்றும் என்றும் நம்முடைய ரோல் மாடல், எடுத்துக்காட்டான தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டுமே. நண்பர்களே, மாடல் என்றால் அது ரோல் மாடல் காமராஜ், அதற்கு ஈடு இணையே கிடையாது. இன்னும் பெருமையோடு கூற வேண்டும் என்றால் நண்பர்களே, பெருந்தலைவர் ஆட்சியை பற்றி கூறுபவர்களுக்கு நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜருக்கு நிகர் பெருந்தலைவர் காமராஜரே. அவர்களது ஆட்சியை எந்த ஆட்சியாளர்களும் வாக்கு வங்கிக்காக ஒப்பிட்டு பேசாதீர்கள், அது பொய் 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 என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. பெருந்தலைவர் புகழ்பாட வேண்டுமென்றால் இங்கே மணிக்கணக்கிலே நம்முடைய நண்பர்களெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே நாள்கணக்கிலே பேசலாம், மணிக்கணக்கிலே பேசலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பெருந்தலைவர் என்றால் பொற்கால ஆட்சி, பொற்கால ஆட்சி என்றால் கல்வி புரட்சி, தொழில் புரட்சி, விவசாய புரட்சி. இதன் அடிப்படையிலே தமிழகம் இந்தியாவினுடைய முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி பெற்ற மாநிலமாக செயல்பட்டது 1960களிலே நம்முடைய பெருந்தலைவர் காலத்திலே என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, விவசாய புரட்சி என்று கூறினேன், நீர்த்தேக்கங்கள், வாய்க்கால்கள், அணைகள், அனல் மின் நிலையம், புனல் மின் நிலையம், காற்றாலை என்று 1960ஆம் ஆண்டிலேயே தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றி காண்பித்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை இங்கே ஆட்சியாளர்களுக்கு நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். கல்வி புரட்சி என்று கூறினேன், அவர் முதல்வராக பொறுப்பேற்ற போது தமிழகத்தில் இருந்த 15,000 கிராமங்களிலே 6,000 கிராமங்களிலே பள்ளிக்கூடங்களிலே இல்லாத நிலை,
ஐநூறுக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பள்ளியை 60 வருடங்களுக்கு முன்பே திறந்த பெருமை பெருந்தலைவர் காமராஜருக்கு உண்டு. ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளிலேயே தடுக்கி விழுந்தால் நடுநிலை பள்ளி, ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி என்ற நிலையை தமிழகத்துக்கு ஏற்படுத்திய பெருந்தலைவர் காமராஜரை யாரும் மறந்துவிட முடியாது. மதிய உணவு திட்டம், ஏழை எளிய மாணவனுக்கு பசி வீட்டில் படிக்க அனுப்புவது கிடையாது, மாடு மேய்த்துக் கொண்டிருந்தான், அதை மாற்ற வேண்டும் என்று அவனுக்கு மதிய உணவு திட்டம் கொடுத்து படிக்க வைத்த பெருமை நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருக்கு உண்டு. படிக்கிற மாணவனுக்கு 60 வருடங்களுக்கு முன்பே, நண்பர்களே, ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று எண்ணிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் யூனிஃபார்ம் சிஸ்டம் சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார் என்பதை ஒரு காலத்திலும் பெற்றோர்கள் மறந்துவிடக் கூடாது என்பதை இங்கே பெருந்தலைவருடைய பிறந்த தின விழாவிலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், 9 கால காமராஜர் ஆட்சியிலே தமிழ்நாட்டிலே தொழில் புரட்சியிலே 4500 தொழிற்சாலைகளை உருவாக்கி வரலாற்று சாதனை படைத்து தொழில் வளர்ச்சியிலே 2வது மாநிலமாக தமிழகத்தை ஏற்படுத்திய பெருமை பெருந்தலைவர் காமராஜருக்கு உண்டு. நண்பர்களே, இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சி. ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், மகளிர் என்று அனைத்து தரப்பினுடைய எண்ணங்களை பிரதிபலித்து அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய கட்சி. சிறுபான்மை மக்களுக்கு துணை நிற்கின்ற கட்சி, SC ST பிரிவினருக்கு துணை நிற்கின்ற கட்சி. அவர்களுக்கு ஏதாவது குறை என்றால் தைரியமாக தட்டி கேட்கக்கூடிய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்பதை இந்த மேடையிலே நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, மத்திய அரசை பொறுத்தவரையிலே இன்றைக்கு பல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து நல்லரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அரசு இந்தியாவை வல்லரசாக மாற்றக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறதிலே மாற்று கருத்து கிடையாது. ஒரே ஒரு உதாரணம், உலகையே அச்சுறுத்திய கோவிட் என்ற கொரோனா தடுப்பு மற்றும் சிகிச்சை அளிப்பதிலே உலகிலேயே முன்னணியிலே நின்று வெற்றி கொண்ட தேசம் இந்திய தேசம். இந்திய மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்த அரசு மத்திய அரசு என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. நண்பர்களே, மத்திய அரசு கொண்டு வந்த அனைத்து தரப்பு மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்ற திட்டங்கள் எல்லாம் பட்டி தொட்டி எங்கும் சென்று மக்கள் பயனடையக்கூடிய நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இங்கே நான் கூற விரும்புகிறேன். மாறாக நண்பர்களே, கவனத்தோடு கேளுங்கள், தமிழகத்தினுடைய நிலை என்ன? மத்திய அரசு வலிமையான பாரதத்தை உருவாக்கும் என்று நம்புகின்றோம் என்றால், தமிழகத்திலே திமுக ஆட்சியிலே வளமான தமிழகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஒரு வருட காலத்திலேயே மறைந்துவிட்டது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்காத அரசாக செயல்பட்டு இன்றைக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாக தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. தமிழகத்தினுடைய நிர்வாகத்தை, ஆட்சியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே கவலையோடு உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். 100 ஆண்டுகள் பேசும் ஓராண்டு சாதனை என்று விளம்பரம் செய்கிறார்கள். இவைகளெல்லாம் புகைப்பூச்சி, அரசாக விளம்பரம் செய்வதுதான். முகமூடி போட்டு திகழும் பகட்டான அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு நண்பர்களே மோசமான நிலையிலே இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அவர்கள் சரி செய்யக்கூடிய நடவடிக்கைகளை முறையே சரியே செய்ய வேண்டும். ஆக்கப்பூர்வமான
பணிகளை செய்ய வேண்டியதுதான் உங்கள் பணி. அதற்குத்தான் உங்களுக்கு வாக்கு. அதை விட்டுவிட்டு எதிர்கட்சிகளை பழிவாங்கக்கூடிய அரசாக, காழ்ப்புணர்ச்சியினுடைய அரசாக இன்றைக்கு திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. நண்பர்களே, சில தகவல்களை நான் 5 நிமிடங்களிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆட்சியாளர்கள் அவருடைய கூற்றின்படியே டாஸ்மாக் மொத்த விற்பனையிலே கசிவு என்று கூறுகிறார்கள். லீக்கேஜஸ் என்று சொல்கின்ற தொகை உங்கள் கணக்குப்படி 5 வருடம் ஆட்சியிலே நீங்கள் இருந்தால் கசிவு சுமார் 2 லட்சம் கோடி. இந்த 2 லட்சம் கோடி என்பது தொழிலதிபர்களின் பணமோ செல்வந்தர்களின் பணமோ அல்ல. கூர்ந்து கவனித்து கேட்டுக்கொள்ளுங்கள். செல்வந்தர்களின் பணமோ அல்லது தொழிலதிபர்களின் பணமோ அல்ல. இவை அனைத்தும் 100 நாள் வேலைக்கு செல்பவனும் பனையேறி தொழில் செய்பவனும் நடைபாதை வியாபாரியும் தினக்கூலியும் கட்டிட வேலை செய்பவனும் கூலி விவசாயிகளுக்கும் தங்கள் அசதியை போக்க மருந்தாக நினைத்து வாங்கி கொடுக்கிற மதுவின் வந்த வருவாய் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஏழைகளுடைய அறியாமை மூலம் சம்பாதிக்கும் பணத்திலே 2 லட்சம் கோடி கணக்கிலே முறையாக வராமல் 5 ஆண்டுகளிலே லஞ்சமாக, இரகசியமாக, திருட்டுத்தனமாக இடைத்தரகர்களுக்கு கசிவு என்ற பெயரிலே செல்வதை நியாயமான அரசாக இருந்தால் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்ள விரும்புகிறது. நண்பர்களே, பெருந்தலைவரது பிறந்த தின விழா பூரண மதுவிலக்கு கொண்டு வந்த பின்பு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 6000 புதிய பள்ளிகளை திறந்து மாணவர்களுக்கு படிக்க கற்றுத்தந்தார். இந்த அரசு மாணவர்களை குடிக்க கற்றுக் கொடுக்கின்ற அரசாக இருக்கிறது என்பதை வேதனையோடு குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, 4 மேனியும் பொழுதொரு வண்ணமும் பள்ளி சீருடையிலேயே மாணவனும் மாணவியும் மது பாட்டிலோடு திரிகிற வீடியோக்களை யூடியூபிலே நம்முடைய பெற்றோர்கள் பார்த்து வயிற்றெரிச்சல் வருகிறார்கள் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த அரசு இளம் தலைமுறையை போதை பிசாசின் பிடியிலே சிக்க வைக்க நினைக்கிறது. பணம் பணம், எதிலும் பணம் என்று மட்டுமே ஒரு அரசாங்கத்தினுடைய கோட்பாடாக கொள்கையாக இருக்கக்கூடாது. ஒரு தலைமுறையை இந்த மாநிலத்தினுடைய தொழில், திறன், கல்வி, வளர்ச்சி, விளையாட்டு மேம்பாடு, சமூக நலன் அத்துணையும் இந்த மதுவாலும் கஞ்சாவாலும் நின்றுவிடும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அரசு விழித்து கொள்ள வேண்டும். அரசு இதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றுதான் ஒரு புனித மனிதர் பெருந்தலைவர் காமராஜரது பிறந்த தின விழாவிலே இந்த அசிங்கத்தை பேச வேண்டிய கட்டாயத்திலே நான் இருக்கிறேன். நண்பர்களே, தமிழக அரசு 2200 கஞ்சா வழக்குகள் ஒரு வருடத்திலே பதிவாகி இருக்கிறது என்று கூறுகிறது. 2200 கஞ்சா வழக்கில் உலகத்திலே 3வது திறமை வாய்ந்த தமிழக காவல்துறை வெறும் 148 பேரை மட்டுமே கைது செய்து இருக்கின்றது என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறைகள் கட்டிப்போடப்பட்டிருக்கிறதா என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேள்வி கேட்க நினைக்கிறது. நண்பர்களே, வருத்தத்தோடு வேதனையோடு கூறுகிறேன், மதுவும் கஞ்சாவும் ஜோடி போட்டுக்கொண்டு இளம் தலைவரே தமிழகத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. குடும்பத்தை பால்படுத்தி கொண்டிருக்கிறது. அது போதாது என்று இன்னொரு மோசமான ஒரு செயல்பாடு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆன்லைன் சூதாட்டம், இவற்றை அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க சட்ட திருத்தம் கொண்டு வருவதோடு காவல்துறையை பயன்படுத்தி ஆன்லைன் சூதாட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். முதலிலே தொலைக்காட்சியிலே வரக்கூடிய அந்த
ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்டை நிறுத்தக்கூடிய தைரியம் இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்க வேண்டும். ஏன் செய்ய முடியவில்லை அவர்களால் என்று எனக்கு தெரியவில்லை. நண்பர்களே, வேதனையோடு கூறுகிறேன், தாயாருடைய நகைகளை குழந்தைகளே திருடி ரம்மி விளையாடுவது, வீட்டு பத்திரத்தை அடகு வைத்து குடும்ப தலைவன் விளையாடுவது, கடன் வாங்கி பள்ளிக் கல்லூரி மாணவர்கள் விளையாடுவது என்று தொடங்கி நெருக்கடி முற்றுகிற போது தற்கொலை செய்து கொள்வது என்ற செய்திதான் தமிழகத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது கூடாது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அரசினுடைய கடமை. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே செவிதன் செவிடன் காடு கேட்கும் வரை சங்கு ஊதுகிற பணியை நாம் செய்து கொண்டே இருப்போம். தமிழக அரசு விழித்துக் கொள்ள வேண்டும், மாணவர்களை காப்பாற்ற வேண்டும், வருங்கால சந்ததியினரை காப்பாற்ற வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் படிப்பை ஏற்படுத்தினார். அந்த படிப்பின் மூலம் பலனடைந்த மாணவர்கள் இன்றைக்கு உலக அளவிலே பிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நடக்கும் ஆட்சியிலே இருக்கின்ற இளைஞர்களால் எப்படி பிரமிக்க முடியும்? கல்லூரி பள்ளிகளிலே இது போன்ற நடமாட்டங்கள் இருந்தால் அவர்களுடைய வாழ்வு அழிவதற்கு அரசாங்கமே காரணமாக இருக்கிறது. எனவே ஓட்டு போட்ட மரியாதைக்குரிய வாக்காளர் பெருமக்களே, சிந்தித்து பாருங்கள். சொன்ன செய்தியை செய்யாத அரசு, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு, எதிர்பார்த்த மக்கள் இன்றைக்கு ஏமாந்த நிலையிலே இருப்பதுதான் உண்மை நிலை. குடும்ப தலைவிக்கு தருவதாக சொன்ன மாதம் 1000 ரூபாய் எங்கே என்று கேட்கிறார்கள். பெண்கள் பெரிதும் மதித்து போற்றுகின்ற தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தப்பட்டது. அம்மா உணவகம் கால்புணர்ச்சியின் அரசியல் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆறுகள் பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்று ஆட்சிக்கு வருவதற்கு முன் சொன்னார்கள். அதற்கு எந்த வரைவும் இன்றைக்கு கிடையாது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மலல் கொள்ளை தொடர்கிறது, கனிமம் கொள்ளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஓராண்டு ஆட்சியிலே விலைவாசி குறையவில்லை. பெட்ரோல் டீசல் விலையிலே மத்திய அரசு தன் வரியை குறைத்தாலும் மாநில அரசு குறைக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிரிக்கிறது. குறைந்த விலையிலே அம்மா உணவை நிறுத்தியது ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில் அடிப்பதாக அர்த்தம் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, தமிழகத்திலே வேலையில்லா இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. காலியான இடங்களுக்கு கூட வேலை செய்வதற்கு ஆட்களை தமிழக அரசு நியமனம் செய்வது கிடையாது. விரைவிலே அவர்கள் நியமனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புதிய ஓய்வூதிய திட்டம் கைவிடப்படும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் என்றார்கள். சொன்னது என்னாயிற்று என்று தெரியவில்லை. சிறு குறு வேளாண் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றார்கள், அது செய்யப்படவில்லை. தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் கொடுத்ததை தயவு கூர்ந்து மீண்டும் படியுங்கள் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்று சொன்னார்கள், என்னவாயிற்று? ஓராண்டு ஆட்சிக்கு பின் கல்வி கட்டணம் குறைந்ததா? வேலை வாய்ப்பு குறைந்ததா? ஏழைகள் வாழ்வு உயர்ந்ததா? மக்கள் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்பட்டதா என்றால் உண்மையிலேயே இல்லை. அப்படி என்றால் வருகின்ற காலம் நம்மை போன்ற கட்சிகளுக்கு வசந்த காலமாக இருக்க வேண்டும். மக்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நம்மை போன்றவருடைய குரல் பாராளுமன்றத்திலே ஒழிக்க வேண்டும். நல்லவருடைய குரல் ஒழித்தால் நாட்டிற்கு நல்லது நடக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. நண்பர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாம் ஒரு சேர இந்த கூட்டத்திற்கு வந்து இந்த கூட்டத்தை வெற்றி கூட்டமாக மாற்றியிருக்கிறார்கள். கடந்த காலங்களிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகளை நான் எண்ணி பார்க்கிறேன். நாம் நடத்தாத பொதுக்கூட்டமா, ஆர்ப்பாட்டமா, போராட்டமா, உண்ணாவிரதமா தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருந்தோம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இந்த ஆட்சி வந்த உடனேயே
நூறாவது நாளிலே சென்னையிலே வள்ளுவர் கோட்டத்திலே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்திய முதல் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. இரண்டு மாதங்களுக்கு முன்பு கூட தமிழகத்தினுடைய ஆறு இடங்களிலே ஆறு மண்டலங்களிலே சொத்து வரியை குறைக்க வேண்டும் என்று மக்களிடம் சென்று ஆர்ப்பாட்டம் நடத்திய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. சாதாரண மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்பதிலே மாற்று கட்சி கிடையாது. தொடர்ந்து தமாகா விவசாயிகள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் வியாபாரிகள் மாணவர்கள் அரசு ஊழியர்கள் என்று அனைத்து தரப்பினுடைய வாழ்வாதாரம் உயர போராடுவோம் என்பதில் மாற்றுக் கருத்து கிடையாது. மக்கள் மனதிலே நண்பர்களே நாம் இடம்பெற வேண்டுமென்றால் மக்களுடைய தேவைகளை எண்ணங்களை கோரிக்கைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நம்முடைய அரசியல் பணியை கட்சி பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே நல்லவர்கள் வல்லவர்கள் அதிலே மாற்று கருத்து கிடையாது. நான் உங்களை குறைத்து மதிப்பிடவில்லை. கடந்த காலங்களிலே நீங்கள் ஆற்றிய பணியினுடைய விளைவுதான் எட்டு வருட காலம் நம்முடைய பல போராட்டங்களுக்கு விடை இன்னும் முறையாக கிடைக்கவில்லை என்றாலும் கூட இன்றைக்கு எந்த கட்சிக்கும் சளைக்காமல் இந்த கூட்டத்தை நாம் கூட்டியிருக்கிறோம். இத்தகைய நம்முடைய பணி மேலும் தொடர வேண்டும், சிறக்க வேண்டும், வளர வேண்டும், உயர வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கொடி எங்கு பார்த்தாலும் பட்டொலி வீசி பறக்க வேண்டும். பட்டி தொட்டி எங்கும் பெருந்தலைவர் மக்கள் தலைவருடைய புகழை நாம் பாட வேண்டும். வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் நாம் உருவாக்க வேண்டும், ஒன்றுபட வேண்டும், செயல்பட வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அதன் அடிப்படையிலே நம்முடைய இயக்கத்தினுடைய நண்பர்கள் ஒரு நல்ல பணியிலே மக்கள் பணியிலே வரும் நாட்களிலே சிறப்போடு செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த நல்ல நாளிலே உறுதி எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மிக முக்கியமாக இன்றைக்கு இந்த பிரம்மாண்ட ஏற்பாட்டை மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் தென் மாவட்டத்தினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். வெளி மாவட்டங்களிலிருந்து வந்த தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மீண்டும் நன்றி கூறுகிறேன். மேடை ஒளி ஒளி மிக சிறப்பான ஏற்பாடுகளை நம்முடைய குகன் பந்தல் மற்றும் குகன் சவுண்ட் சர்வீஸ் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். மதுரைக்குள் வந்தபோதே ஏதோ பிரம்மாண்ட திருமண நிகழ்ச்சிக்கு வருவது போல எனக்கு இருந்தது. அந்த அளவிற்கு நம்முடைய மதுரை நண்பர்கள் அவர்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள். நம்முடைய தம்பி குகன் ராஜராஜன் மனோஜ் போன்றவர்களுக்கு உங்கள் பணியிலே மேலும் நீங்கள் சிறக்க வேண்டும், வளர வேண்டும், உயர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதே போல மாலை திருபுவனம் அம்பலவாணன் அவர்கள் கச்சேரி மிக சிறப்பாக நடத்தினார்கள். அவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல நண்பர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் இங்கே இருக்கிற மதுரையைச் சேர்ந்த பெரியவர்கள் இயக்கத்தினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மூத்த தலைவர்கள் துணைத் தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் மூத்த மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. யார் பேரையும் நான் இன்னைக்கு குறிப்பிடாமல் வித்தியாசமாக பேசணுங்கிறதுக்காக பேசினேன். அதனால் மதுரை நண்பர்கள் என்னை கோயிட்டுக் கொள்ள வேண்டாம். நேரத்தின் அருமை கருதி ஒன்று இன்னொன்று அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக நம்மளும் இருக்கணும். ஏதாவது ப்ரீச் பண்ணால் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை முறையாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா நண்பர்களே தமாகாவை பொறுத்தவரையிலே யாருக்கும் உதவி செய்யலைன்னாலும் உபத்திரம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும். அதனால தான் இன்றைக்கி கட்சி தமிழகத்திலே யாருக்கு எம்எல்ஏ இருக்குது யாருக்கு எம்பி இருக்குது யாருக்கு மேயர் இருக்குங்கிறத தாண்டி எந்த கட்சி தமிழகத்திலே மரியாதைக்குரிய கட்சின்னா அது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சின்னு
சொல்லக்கூடிய வகையிலே உங்களுடைய செயல்பாடு இருக்கிறது. மகிழ்ச்சியாக நான் உள்ளே வந்தவோடு வந்தேன், மன நிறைவோடு நான் செல்கிறேன். இது போன்ற நம்முடைய உணர்வு தொடர வேண்டும், சிறக்க வேண்டும், வளர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, நண்பர்கள் வந்து திண்டுக்கல் போனாலும் சரி, தேனி போனாலும் சரி, விருதுநகர் போனாலும் சரி, ராமநாடு போனாலும் சரி, நண்பர்கள் எல்லாம் தூத்துக்குடி போனாலும் சரி, திருநெல்வேலி போனாலும் சரி, தென்காசி போனாலும் சரி, சிவகங்கை போனாலும் சரி, ஜாக்கிரதையாக போங்க. குறிப்பாக இன்னும் கொஞ்சம் எட்டி மாவட்டங்கள்லேருந்து சென்னை பகுதியிலேருந்து சிலர் வந்திருக்கீங்க, அதனால் தயவு கூர்ந்து நீங்களெல்லாம் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் என்பதுதான் குடும்ப தலைவன் என்ற முறையில் என்னுடைய எண்ணமாக இருக்க முடியும். எனவே நிறைய பேர் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிய மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் எல்லாம், அவர்கள் அத்துணை பேருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். குறிப்பாக நம்முடைய தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்கள், 2.5-3 மணி நேரம் எந்த கட்சி உட்கார்ந்தீங்கன்னு தெரியல, எங்கள் கட்சி உட்கார்ந்துருக்கீங்க, நன்றி, வணக்கம்.